ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு சின்ன கோலம் பார்ப்போம்மா. கம்பி கோலம் கொஞ்சம் சிக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது, ஆனால் போடும்போது ஈஸியாக தான் இருக்கும். 5.5 வரிசை நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 5.5 வரிசை நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸாக 3 புள்ளி இருக்குல்ல நடுவில், அதை புள்ளியை உள்ளே வச்சு கோடு 2 பக்கமும் போடுறோம். அதே போல் இந்த பக்கம் இப்படி 3 கிராஸாக இருக்குல்ல, அதை புள்ளியை உள்ளே வச்சு 2 பக்கமும் கோடு போடுறோம். சுற்றி இருக்கிற புள்ளிகள்லாம் வந்து இதில் ஜாயின் ஆக போகுது, அதனால் முதல்லையே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இந்த 5.5 புள்ளியில் நடு புள்ளி இருக்குல்ல, அதை முதல்ல ஜாயின் பண்ணிடுவோம். இப்படி ஒரு ஒரு சுற்றி கொண்டாந்து இதில் முடிச்சிருவோம். 4 பக்கமும் சேர்த்து போட்டிருக்கோம். இப்போ மீதி இருக்கிற புள்ளிகளை இதோடு சேர்த்துருவோமா. இப்போ இந்த 2 கோடு இருக்குல்ல, இந்த 3 புள்ளியையும் இப்போ சேர்க்க போகுது. இங்கேருந்து நேராக வந்து இப்படி சுற்றி இப்படி போய் இதையும் சுற்றிக்கிட்டு இதில் கொண்டு சேர்க்கணும். இதே போல் 4 பக்கமும் நேராக இங்கேருந்து வந்து இதை சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இதையும் ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு இங்கே போய் சேர்க்கணும். அதுக்காக தான் நம்ம முதல்ல இந்த 2 கோடு போட்டிருக்கோம். மொத்தமாக சேர்த்து போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி 2 கோடு இருந்ததுன்னா இந்த 3 புள்ளிகளையும் இதோட சேர்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி சுற்றி வந்து இதில் கொண்டாந்து சேர்த்துட வேண்டியதுதான். இப்போ கோலமே போட்டு முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்குல்ல, அதுக்காக தான். இப்போ இந்த நடுவில் இருக்க 4 புள்ளிகளை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பூ மாதிரி போட்டுக்கலாம், ஒரு நெல்லி மாதிரி போட்டுக்கலாம், நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி அதை மாற்றியும் போட்டுக்கலாம். நடுவில் இருக்கிற இடத்துல இங்கேருந்து ஒரு சின்ன நெளி 4 பக்கம். ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.